நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இப்பொழுது ஐந்தாம் வீடும் ஐந்தாம் பா அதிபதியும் அப்படிங்கிற தலைப்பில் மீதி எட்டு வீடியோக்களை போட போகிறோம். அப்போ ஏற்கனவே போன மாதம் வரைக்கும் அந்த நான்காம் வீடு நான்காம் அதிபதியில் பேசியிருக்கிற இப்பொழுது இந்த ஐந்தாம் வீடு, இதுவும் வந்து ஒரு சுருக்கமான ஒரு அமைப்பாக ஒரு காரக ஆதிபத்திய விஷயங்களில் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதாக இருக்கும். ஒரு அடிப்படை நிலையில் இருப்பவர்களுக்கு சற்று புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீடு என்பதை பேசிவிடுகிறேன். ஐந்தாம் வீடு லக்ஷ்மி ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 வீட்டில் இரண்டாவது நிலையாக சிறிய கோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் வீடு, பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடியது 9 வீடு. கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் பொதுவானது லக்ன வீடு. கோணங்கள் 1, 5, 9, கேந்திரங்கள் 1, 4, 7, 10. இந்த இரண்டு நிலைகளிலும் லக்னம் எனப்படுகின்ற 1 வீடு வருவதால் இவை இந்த லக்னம் நம்முடைய நாம் எப்போ பிறந்தமோ நம்முடைய ஜாதகத்தின் தலையாய அமைப்பாகிய லக்னம் வந்து கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் பொதுவானதாக கருதப்படுகின்ற ஒரு நிலையில் இரண்டு கோணங்கள் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகின்றன. அதில் வந்து சிறிய கோணம் முதல் கோணம் 5 வீடாக கருதப்படும். 5 வீட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய முதல் அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றுப்பெறுவதும் அர்த்தமடைவதும் 5 பாவகத்தின் மூலமாக. இரண்டாவது, ஒரு மெய்ஞானத்தின் மூலமாக உணரக்கூடிய நிரூபிக்க முடியாத தன்மை என்னவென்றால், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாவகத்தின் மூலம் சில விடை காண முடியாத, நேரடியாக விஞ்ஞான ரீதியாக ஒளி தத்துவமாக விடை காண முடியாத சில நிலை அமைப்புகள் இங்கே இருக்கின்றன 5 வீட்டில். அதாவது, நான் ஏன் ஒரு நல்ல இடத்துல பிறக்கலை, நான் ஏன் இயல்பாகவே பணக்காரனாக பிறக்கவில்லை, நான் ஏன் இயல்பாகவே அதிர்ஷ்டசாலியாக பிறக்கவில்லை, எனக்கு ஏன் இது நடக்கவில்லை, மற்ற ஒருவனுக்கு என்னைப் போல் மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு சகலமும் இருக்கின்ற நிலையில் எனக்கு மட்டும் ஏன் இது இல்லை, ஒருவன் நான் ஆண்டியாக இருக்கிறேன் அவன் அரசனாக இருக்கிறானே, எப்படி என்கின்ற சில கேள்விகளுக்கு சென்ற பிறவியில் நீ செய்த நற்செயல்கள் பாவச் செயல்கள் கர்மாவின் அடிப்படையில், கர்மான என்ன செயல்கள், கர்மாவின் அடிப்படையில் இப்பிறவியில் உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்கின்ற தத்துவமும் இந்த 5 பாவகத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதை ஒளித்தத்துவமாக சொன்னோம்னா 5, 9 வலுத்திருக்கிறவர்கள், அதாவது சுபத்துவ ரீதியாக 1, 5, 9 பாவகங்கள் வலுத்து சுபத்துவமாக பாவத்துவமின்றி சனிராக செவ்வாய் தொடர்பின்றி இருக்கின்ற ஒரு நிலைமையில் அவர் வந்து கொடுத்து வைத்தவராக கருதப்படுகிறார். அந்த 5 பாவகத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதன் நல்ல வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே ஜோதிடத்தில் 3 முக்கிய தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 லக்னத்தை அடுத்ததாக ஒரு 3 நிலையாக சொல்லப்படக்கூடிய நிலை இந்த 3 பாவகத்திற்கு உண்டு. பொதுவாகவே திரிகோணத்தில் தான் சுபர் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 5 அதிபதியாக சுபர் வந்தால் அவர் 5 இடத்திலேயே இருப்பது நல்லது. இந்த விதியின் மறைவில் 5 அதிபதியாக பாபர் வந்தால் அவர் 5 இடத்தில் இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கிறது. ஆகவே 5 அதிபதி பாபராக இருப்பின் இந்த 5 பாவகத்தில் இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிறத அவர் நினைச்சுக்கோங்க. பொதுவாக கடக லக்னத்திற்கு 5 குடைவர் செவ்வாயாக வருவார். இங்கே அவர் சுபத்துவ சூட்சும வலுவின்றி 5 பாவகத்தில் நேரடியாக ஆட்சி பெற்றிருந்தால் ஆண் வாரிசுகளை பாதிக்கப்படக்கூடிய தன்மையை தருவார். அதே போலவே கன்னி லக்னத்திற்கு 5 அதிபதியாக சனி வருவார். கன்னி லக்னத்திற்கு 5 அதிபதியாக சனி, துலாம் லக்னத்திற்கு 5 அதிபதியாக சனி. இந்த 2 லக்னங்களுக்கும் 5 அதிபதியாக சனி வருகின்ற நிலையில்